ஸ்ரீ லோபமுத்ரா ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப்பை அழுத்தவும் தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்திவிட்டு ஆளை ப்ரெஸ் செய்யவும் முதலில் அஸ்வினி நட்சத்திர கோவிலை பற்றி பார்க்கலாம் பேரூர் மூலவர் பட்டீஸ்வரர் அம்மன் பச்சை நாயகி கோவையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி செல்லும் சாலையில் பேரூர் உள்ளது இங்கு நாய் வாகனம் இல்லாமல் பைரவர் ஞான பைரவர் என்ற பெயருடன் காணப்படுகிறார் இரண்டாவதாக பரணி நட்சத்திர கோவிலை பற்றி பார்க்கலாம் பெருச்சிக் கோவில் மூலவர் அருள்மிகு சுகந்த வனேஸ்வரர் அம்மன் அருள்மிகு பெரிய நாயகி இங்குள்ள பைரவரின் சிற்பம் நவ பாசாணத்தினால் உருவாக்கப்பட்டதாகும் இவர் ஸ்ரீ காசி பைரவர் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் உள்ளது மூன்றாவதாக கார்த்திகை நட்சத்திர கோவிலைப் பற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலை மூலவர் அருள்மிகு அண்ணாமலையார் அம்மன் அருள்மிகு உண்ணாமலை அம்மன் இக்கோவிலின் பிரம்ம தீர்த்த கரையில் பைரவர் சன்னதி இருக்கிறது இவரது சிலையை திருவாசியுடன் ஒரே கல்லில் உருவாக்கியிருக்கிறார்கள் எட்டு கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி கபால மாலையுடன் காட்சி தருகிறார் நான்காவதாக ரோஹிணி நட்சத்திர கோவிலை பற்றி பார்க்கலாம் திருக்கண்டியூர் மூலவர் அருள்மிகு பிரம்ம சிரகண்டீஸ்வரர் அம்மன் அருள்மிகு மங்களநாயகி இத்தலம் பைரவர் வரலாற்றுடன் தொடர்புடைய திருக்கோயிலாகும் தஞ்சை திருவையாறு சாலையில் தஞ்சையிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவையாற்றிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஊர் உள்ளது ஐந்தாவதாக மிருகசீரிடம் நட்சத்திர கோவிலை பற்றி பார்க்கலாம் சேத்திரபாலபுரம் இத்திருத்தலத்தில் ஸ்ரீ காலபைரவர் என்ற திருநாமத்துடன் பைரவர் தனி கோயில் கொண்டிருக்கிறார் சேத்திரபாலன் என்பது பைரவரின் இன்னொரு பெயராகும் பஞ்சபாண்டவர்கள் இந்த பைரவரை வணங்கியிருக்கிறார்கள் அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் கிடைக்க இந்த பைரவர் உபதேசம் செய்திருக்கிறார் மயிலாடுதுறையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சேத்திரபாலபுரம் உள்ளது ஆறாவதாக திருவாதிரை நட்சத்திர கோவிலை பற்றி பார்க்கலாம் ஆண்டான் கோவில் மூலவர் அருள்மிகு வடுகநாதர் அம்மன் அருள்மிகு வடுவகிர் கண்ணி இத்தலம் தேவாரத்தில் வடுகூர் என்று கூறப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் இங்கு பைரவருக்கு விசேஷ பூஜைகள் செய்கிறார்கள் விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில் கண்டமங்கலம் வழியில் இந்த ஊர் உள்ளது ஏழாவதாக புனர்பூசம் நட்சத்திர கோவிலை பற்றி பார்க்கலாம் பழனி இது பைரவருக்கான தனி கோயிலாகும் பழனி மலையின் அடிவாரத்தில் ரோப்கார் மூலம் மலைக்கு ஏறும் இடத்தின் எதிர்ப்புறம் அமைந்துள்ளது சாதுசாமிகள் மடாலயம் அருகில் விஜய பைரவர் என்ற திருநாமத்துடன் எட்டு அடி உயரத்தில் காட்சி தருகிறார் தென்னகத்தில் உள்ள பெரிய பைரவர்களில் இவரும் ஒருவராவார் தற்போது பைரவ வழிபாடு என்பது அனைத்து சிவாலயங்களிலும் ஒரு முக்கியமான வழிபாடாக விளங்குகிறது சில பெருமாள் திருத்தலங்களிலும் பைரவர் இருக்கிறார் பைரவர் இவரை வைரவர் என்றும் அழைக்கிறார்கள் பைரவரின் தோற்றம் பற்றி மூன்று விதமான வரலாற்று செய்திகள் உள்ளன சிவபெருமானின் மற்றமொரு வீர வடிவமே பைரவர் திருக்கோலமாகும் பைரவரை வழிபட்டால் நமது சகலவிதமான துன்பங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் ஒரே பைரவர் எட்டு வகை செயல்களை புரியும் போது அஷ்ட பைரவர்கள் என்றும் அவரே அறுபத்தி நான்கு விதமான செயல்களை செய்யும் போது அறுபத்தி நான்கு விதமான பைரவராக காட்சி தருகிறார் காசியே பைரவரின் மிக முக்கியமான சேத்திரமாகும் காசி திருத்தலம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான திருத்தலமாகவும் விளங்குகிறது காசியில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் பைரவமூர்த்தி அனைத்து பெயர்களிலும் எழுந்தருளியுள்ளார் இவற்றில் தலைமையானது காலபைரவர் சன்னதியாகும் இத்திருத்தலம் காசியில் புகழ்பெற்ற விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு வடக்கில் பைரவநாத் என்னுமிடத்தில் உள்ளது காசிக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக இங்கே செல்லாமல் வரமாட்டார்கள் இத்தலத்தில் காசி கயிறு என்று அழைக்கப்படும் கருப்பு கயிறுகளை வாங்கி பைரவர் சன்னதியில் வைத்து வழிபட்டு எடுத்து வருவார்கள் காசியில் வாழும் மக்களின் கணக்குகளை சித்திரகுப்தருக்கு பதிலாக கால பைரவரே எழுதுவதாகவும் இதனால்தான் காசியில் இறந்தால் முக்தி என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு சிவாலயத்திலும் பைரவர் இருப்பார் சில இடங்களில் தனி கோயில் கொண்டும் விளங்குகிறார் இவர் தென் திசை நோக்கி நின்ற திருக்கோலத்துடன் நான்கு கரங்கள் பின்கரங்களில் உடுக்கையும் பாசமும் முன்கரங்களில் சோளம் மற்றும் கபாலத்தினையும் ஏந்தியிருக்கிறார் இவர் பல இடங்களில் பல பெயர்களில் நான்கு எட்டு பத்து கரங்களுடனும் காட்சி தருகிறார் நிர்வாணமாக விளங்கும் இவரின் முக்கியமான பார்வை பெரிய பற்கள் ஜுவாலா கேசம் கபால மாலை நாய் வாகனம் போன்றவை பார்ப்பவர்களுக்கு பயத்தினை ஏற்படுத்தும் பைரவரின் அறுபத்தி நான்கு திருமேணிகளில் முக்கியமானது எட்டு திருமேணிகளாகும் இவர்களை அஷ்ட பைரவர்கள் என்று அழைப்பார்கள் இந்த பைரவர்களுக்கு சப்த மாதர்கள் ஏழு பேரோடு சண்டி என்பவளும் சேர்ந்து மொத்தம் எட்டு சக்திகள் இருக்கிறார்கள் சிவபெருமானுக்கு பஞ்சமுக அர்ச்சனையும் அம்மனுக்கு நவசக்தி அர்ச்சனையும் முருகனுக்கு சண்முக அர்ச்சனையும் செய்யப்படுவது போல பைரவருக்கு அஸ்தவிதார்ச்சனை செய்யப்படுகிறது அப்போது எட்டு வித மலர்கள் தளிர் இலைகள் கொண்டு எட்டு சிவாச்சாரியார்கள் ஒன்றாக நின்று பைரவரை அர்ச்சனை செய்கிறார்கள் பிறகு எட்டு விதமான பட்சணங்களும் எட்டு விதமான அன்னங்களும் படைத்து எட்டு ஆரத்தி காட்டப்படுகிறது இந்த பூஜையின் போது செய்யப்படும் ஹோமத்தில் எட்டு விதமான சமித்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன திருப்புத்தூர் பைரவன்பட்டி சேத்திரபாலபுரம் இழுப்பைப்பட்டு போன்ற ஊர்களில் இந்த பூஜையை சிறப்பாக செய்கிறார்கள் வில்வம் நொச்சி மரு மல்லி மரிக்கொழுந்து சம்பங்கி பிச்சி தாமரை என இந்த எட்டு மலரும் தளிரும் அரசு ஆல் புரசு நாயுருவி வன்னி மா அருகு பலா என இந்த எட்டு சமித்துக்களும் சீயம் அப்பம் வெள்ளையப்பம் வடை பாயசம் தேன்குழல் எள்ளுருண்டை அதிரசம் என இந்த எட்டு பட்சணங்களும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பால் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் எள்ளு சாதம் சாம்பார் சாதம் என இந்த எட்டு அன்னங்களும் இந்த பூஜையில் பயன்படுத்தப்படுகிறது பைரவர் சனிக்கு குரு ஆவார் ஏழைகள் சனி அஷ்டமத்து சனி சனி திசை போன்றவை நடப்பில் இருப்பவர்கள் கடுமையான நோய் பிரச்சனைகள் இருப்பவர்கள் கோர்ட் வழக்குகளில் சிக்கி வெளிவர முடியாமல் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் பொருளாதார சிக்கலில் தொழில் பாதிப்பு அடைந்தவர்கள் என அனைவரும் இவரை வணங்கிட நன்மை அடையலாம் பைரவ தீபம் சிறிது மிளகை ஒரு சிறு துணியில் மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது பைரவ தீபம் எனப்படும் பைரவ காயத்ரி மந்திரம் ஓம் வஜாய வித்மகே சூழஹஸஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயாத் வீட்டில் பைரவ தீபமேற்றி பதினாறு முறை பைரவ காயத்ரி மந்திரத்தை தேய்பிரை அஷ்டமியில் சொல்லி பூஜை செய்தால் நல்ல பலன்களை எல்லாம் அடையலாம் இந்த பூஜையை அஷ்டமி திதி இருக்கும் நேரம் வரை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் பிரசாதமாக ஏதேனும் ஒரு அன்னம் படைக்கலாம் வீட்டில் பைரவ தீபமேற்றி பதினாறு முறை பைரவ காயத்ரி மந்திரத்தை தேய்பிரை அஷ்டமியில் சொல்லி பூஜை செய்தால் நல்ல பலன்களை எல்லாம் அடையலாம் இந்த பூஜையை அஷ்டமி திதி இருக்கும் நேரம் வரை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் பிரசாதமாக ஏதேனும் ஒரு அன்னம் படைக்கலாம் பைரவரை எல்லா திருத்தலங்களிலும் எல்லோரும் வணங்கலாம் இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சிறப்பு பைரவத்தலம் உள்ளது அதை தெரிந்து கொண்டு நேரம் கிடைக்கும்போது அந்த திருத்தலத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள் மேலும் தேங்காய் எலுமிச்சம்பழம் பூசணி பாகற்காய் முதலியவற்றினால் தீபம் ஏற்றுங்கள் துன்பங்கள் மறைந்து நிம்மதி ஏற்படும் இது போன்ற வீடியோக்களைக்கான சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்